வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நறுக்கின கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயத்தை லேசாக சிவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 1 பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பீட்ரூட் வேகிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு வேக விட்டுடலாம். 1-2 நிமிஷம் வேகட்டும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு பிடிச்சி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பீட்ரூட்டில் மசாலா பிடிக்கிறதுக்காக 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். அளவான தீலையே 1 நிமிஷம் வேகட்டும். அருமையான சுவையில் ஹெல்த்தியான பீட்ரூட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இங்கே பீட்ரூட் மசாலா தோசை தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு தொடச்சி விட்டுடலாம். வழக்கம் போல் நம்ம இட்லி தோசைக்கு உபயோகப்படுத்துகிற மாவு தான். 1/2 கரண்டி அளவு ஊற்றி தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம். தோசைக்கரண்டியால் மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வச்சிடலாம். 1-30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி மடித்து விடுங்க. பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு மசாலா 5-6 தோசைக்கு வரும். 1-30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பீட்ரூட் மசாலா தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.